ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வேலை வாய்ப்பு, அதாவது தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு, அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 37 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,700 முதல் 50,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஒன்று நேர்லையோ அல்லது தபால் மூலியமாகவோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பிப்ரவரி 2023 தான் இதுக்கான கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரத்தையும் பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைடில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அந்த ஃபோட்டோ மேலே கையெழுத்தையும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே விண்ணப்பதாரின் பெயர், அப்ளிகன் நேம் என்ன, இரண்டாவது அப்ளிகன் தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர், இதில் எந்த பெயரும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்களுடைய பாலினம், ஆண் பெண் மற்றும் திருநங்கை, இதில் எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நாலாவது உங்களுடைய நிலையான முகவரி, நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். மறக்காமல் பின்கோடோடு மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது உங்களுடைய கல்வி தகுதி, இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 8வது விண்ணப்பதாரின் விவரம், கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடியும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். 9வது உங்களுடைய பிறந்த தேதி, டேட் மந்த் இயர்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. வயது 1/7/2022 வரைக்கும் உங்கள் ஏஜ், அதை கால்குலேட் பண்ணி உங்கள் ஏஜ் என்னவாக இருந்துச்சுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய இனம், ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசிஆர், டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதர்ஸ், எந்த கேட்டகரியோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய மதம், எந்த ரிலீஜியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய சாதி உட்பிரிவு என்ன, அந்த சாதியில் அதுக்கான உட்பிரிவு என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 12வது வேலை வாய்ப்பு பதிவு விவரம், இருந்துச்சுன்னா இதை எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தால் மட்டும் இதை ரிஜிஸ்டர் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது பிரச்சனை கிடையாது, இருந்தால் ரிஜிஸ்டர் அதில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் யாராவது இதுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவை, அதே மாதிரி கலப்பு திருமணம் செஞ்சவங்க, இதெல்லாம் இப்படி யாராவது நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா இதை மறக்காமல் அங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே நீங்கள் என்ன நல்லா வைக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மறக்காமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது முழு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் உறுதிமொழியை படிச்சுட்டு இடம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே இடம் மற்றும் நாள் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. கூடவே உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க.
இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 37 வயது வரை உள்ள ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் 15,700 முதல் 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, நேரடி பணி நியமனம் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வு ரிட்டன் டெஸ்ட்டெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையாது. நீங்கள் ரிட்டன் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க, அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக பண்ணிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருப்போம், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் A to Z எல்லாத்தையுமே படிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம காமிச்சது அதுலேயே இருக்கும், ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேலேயும் கையெழுத்து போட்டுட்டு மிச்சம் எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணிவிட்டு, அது கூட வைக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்து போட்டு தான் அனுப்பணும், போடாமல் அனுப்பக்கூடாது. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஒன்று தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம், இல்லை நேரில் கொண்டு போய் விண்ணப்பிக்கலாம். எந்த அட்ரஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், கோத்தகிரி பஞ்சாயத்து ஆஃபீஸ், கோத்தகிரி தி நீலகிரி 643217 அட்ரஸுக்கு ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுங்க, இல்லைன்னா தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 February 2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அவங்க கையில் கிடைக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி நீலகிரி மாவட்டத்தில் தான் இதுக்கான வேலை வாய்ப்பு. அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே மக்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.